கர்த்தர் தாமே உங்களுடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் குடியிருந்து கடந்த இந்த ஆண்டு முழுவதும் இருந்த பழைய காரியங்களை எல்லாம் நீக்கிவிட்டு புதிய காரியங்களை புதிய வருஷத்தில் செய்து நாம் அவருடையவர்களாக இருக்கிறோம், அவர் நம்முடையவராக இருக்கிறார் என்பதை நம்மை சுற்றி இருக்கிற மக்களுக்கு காண்பித்து நம்மை ஆசீர்வதிக்கிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸோ இதுதான் வாக்குத்தத்தம் இல்லையா. வாக்குத்தத்தம் சொல்லி யார் வந்திருக்கீங்களா இல்லையா கிறிஸ்மஸ் அன்னைக்கு வாக்குத்தத்தம் அப்படின்ட்டு இல்லையா. இதிலே வாக்குத்தத்தம் இருக்குது. பழையன ஒளிந்தன, வருகிற ஆண்டு எல்லாம் புதிதாய் மாற்றப்போகிறார் இல்லையா. ஸோ ஆண்டவர் நல்லவர். நம்ம இவ்வளோ ஆடம்பரமாக என்ன செய்கிறோம், கிறிஸ்மஸை கொண்டாடுறோம். ஆனால் அவரோ இல்லையா மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தவர். நாம் அனைவரும் ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கு அவர் என்ன செய்தார், தரித்திரரானார் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் அனைவரும் ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கு அவர் ஏழையின் அடிமையின் உருவம் எடுத்து இந்த பூமியிலே வந்து பிறந்தார். ஸோ கர்த்தர் தாமே வருகிற நாட்களிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேடுகிற உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல சுபீட்சத்தையும் செழிப்பையும் தந்து நீங்கள் எதிர்பார்க்கிறதை விட, நினைப்பதற்கு விட மேலான காரியங்களை செய்து உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் என்னென்னலாம் நினச்சிருக்கீங்களோ உங்களுடைய ஆலோசனைகள் நல்ல எண்ணங்களையெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுகிற ஆண்டவராக இருக்கிறார்களே இல்லையா. ஸோ கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இதுக்கு தகுதி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்யணும் சொல்லி இந்த கிறிஸ்துமஸ் பிறந்த நாளிலே, ஆண்டவர் கிறிஸ்து பிறந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானித்து செபித்து கடந்து செல்வோம். இதற்கு இந்த செய்திக்கு ஆதாரமாக யோவான் நற்செய்தி 1:9 வாசிக்க கேட்போம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஹல்லேலூயா. கடந்த வாரம் சபையினுடைய வளர்ச்சிக்காக, ஆத்ம ஆதாயத்திற்காக ஆத்மா சபைக்கு வர வேண்டும், சபையினுடைய வளர்ச்சி வருகிற ஆண்டிலே புதிய வருஷத்திலே எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டுடைய பாதத்திலே ஒரு 2 நாங்கள் ஒரு சிலராக கூடி என்ன செய்தோம், ஜெபித்தோம். ஆண்டவர் அளவில்லாத அபிஷேகத்தை ஊற்றி வாக்கு கடங்காத பெருமூச்சிகளோடு ஜெபிக்க வைத்த போது சகோதரி லில்லி அவர்கள் மூலமாக ஒரு வார்த்தை கடந்து வந்தது. சில நேரங்களிலே நான் ஜெபக்குறிப்பை கொடுத்துவிட்டு ஆண்டவர் ஏதாவது சொல்லுகிறாரா பேசுகிறாரா என்று கொஞ்சம் கவனித்து கேட்பேன். அப்படி நான் கவனித்த போது சிஸ்டருடைய வாயிலிருந்து இந்த வசனம் வந்தது. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அப்படின்னு சொன்னபோது பரிசுத்தாவியான எனக்குள் இதுதான் உனக்கு கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு உண்டான ரேமா வார்த்தை, இதை வைத்து நீ பிரசங்க என்று சொன்னார். அதன்படி தியானித்த போது சில காரியங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அதே இந்த நாளில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து பிறந்ததற்கு பல காரணங்கள் உண்டு. இதுதான் முக்கியமானது, இதுதான் பிரதானமானது அல்ல, எல்லாமே முக்கியமானது. நாம் ஆண்டுதோறும் ஒவ்வொரு காரியங்களாக நாம் என்ன செய்கிறோம், தியானித்து வருகிறோம். அப்படி நல்ல காரியங்களை கற்றுக் கொடுக்கிற பரிசுத்தாவியானவரை கரங்களை தட்டி நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென். இந்த நாளிலும் இந்த வசனத்தின்படி ஆண்டவருடைய பிறப்பை குறித்து நாம் என்ன செய்யும், தியானிக்க போயிடும். அதற்கு முன்பாக நீங்கள் இந்த 1 யோவான் நற்செய்தி 1 முழுவதை நீங்கள் வாசித்து பார்ப்பில்லாயில் 51 வசனங்கள் அதில் இருக்கிறது. அதில் இந்த நற்செய்தி எழுதின யோவானும் சரி, ஞானஸ்தானத்தை கொடுத்த யோவான் ஸ்நானகனும் சரி, யோவான் ஸ்நானகனுடைய சீஷர்களும் சரி, பேதுருவின் சகோதரன் அந்திரேயாவும் சரி, பெத்சாயிதா பட்டணத்து பிலிப்புவும் சரி, நாத்தான்வேலும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு வித்தியாசமான கோணத்திலே அவர்கள் அங்கு பார்க்கிறதை நாம் பார்க்க முடியும். என்ன பார்க்கிறார்கள்? முதல் வசனத்திலே அவர் தேவனாக இருந்தார், தேவனோடு கூட இருந்தார் என்று பார்க்கிறார்கள். 3:10 அவராலே சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, கிரியேட்டராக சிருஷ்டி கர்த்தாவாக பார்க்கிறார்கள். 9:9 லைட் ஒளியாக பார்க்கிறார்கள். 12:12 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பதை குறித்து பார்க்கிறார்கள். 14:14
பிதாவினுடைய மகிமை பொருந்தினவராக அவரை பார்த்தார்கள். 18வது வசனத்தின்படி இயேசுவை கண்டாலே பிதாவை காண முடியும் என்று பார்க்கிறார்கள். 27வது வசனத்தின்படி அவர் எல்லாரிலும் மேலானவர் என்று பார்க்கிறார்கள். 29வது வசனத்தின்படி உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று பார்க்கிறார்கள். 33வது வசனத்தின்படி பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று பார்க்கிறார்கள். 34வது வசனத்தின்படி தேவனுடைய குமாரன் என்று பார்க்கிறார்கள். 35வது வசனத்தின்படி 8வது வசனத்தின்படி 38வது வசனத்தின்படி ரபியாக போதகராக பார்க்கிறார்கள். 41வது வசனத்தின்படி மேசியாவாக பார்க்கிறார்கள். 45வது வசனத்தின்படி நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்க தரிசன புத்தகங்களிலும் எழுதப்பட்டவரை பார்த்தார்கள். இறுதியாக 49வது வசனத்தின்படி இஸ்ரவேலின் ராஜாவாக பார்த்தார்கள். ஹலேலூயா. கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட வந்திருக்கிறேன். அருமையான கிறிஸ்தவ விசுவாசியிலே, நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எந்த கோணத்தில் பார்க்கிறீர்கள்? 14 காரியங்கள். ஒவ்வொருத்தரும் வித்தியாசமான அனுபவத்திலே அல்லது ரூபத்திலே அவரை பார்க்கிறார்கள். நாம் எப்படி பார்க்குறோம்? இன்னும் சுகமளிக்கிறவராக, நோயை நீக்கிறவராக, பொருளாதாரத்தை தருகிறவராக. அப்படி அல்ல, அப்படி அல்ல. போகட்டும், இந்த 14 காரியங்களையும் வைத்து 14 ஆண்டுகள் என்ன செய்ய முடியும்? அவருடைய பிறப்பை குறித்து நாம் தியானிக்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயாம், ஹல்லேலூயாம். அது குறிப்பிட்ட காரியமாகிய உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி என்கிற இந்த காரியத்தை மாத்திரம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயாம். த ட்ரூ லைட், ஐ ஆம் த ட்ரூ லைட். நானே மெய்யான ஒளி, அவர் தான் மெய்யான ஒளி. அப்படின் டூப்ளிகேட் லைட் ஒன்று இருக்குது. நேற்று இரவு இந்த வெளியே இருக்கிற ஹாலோஜன் லேம்ப்ஸ் வந்து சர்ச்சை ஃபோக்கஸ் பண்ணும்படியாக சொல்லி நாங்கள் என்ன செய்யும் எலக்ட்ரிஷியன் சொல்லியிருந்தோம். அவன் இது என்ன செஞ்சால் எல்லாம் லைட்டையும் போட்டுட்டு ஈவினிங் ஒரு 6 மணிக்கு வந்து என்ன செஞ்சால் எல்லாம் போட்டிருக்கிற வந்து பாருங்கள் சார் அப்படின்னா, நானும் ஜெகன் வந்து பார்க்கும்போது 60 வால் பல்ப் எரிகிற மாதிரி இருக்குது, டிம்மாக இருக்குது. அதனால் என்னப்பா இது, ஹாலோஜன் லேம்ப் வந்து ஒன்றும் வெளிச்சம் இல்லாமல் இருட்டாக வெளிச்சாகும் அப்படின்னா, நான் சொன்ன இல்லை இல்லை, இது வெளிச்சம் இல்லாமல் இருக்குது, அதனால் சார் தயவுசு வேறு லைட்டை மாற்றுங்கன்னு சொல்லும்போது, அப்போ ஜெகன் கேட்குறான் பிலிப்ஸ் கம்பெனியான்னு கேட்குறான். இல்லை இது அசம்பிள்டு செட் அப்படின்னா, இல்லையா இது டூப்ளிகேட், கையால் தயாரிக்க வேறு பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்டுன்னு சொல்லும்போது, அவன் சொன்னால் பிலிப்ஸ் லைட்டை கொண்டு வாங்கன்னு சொன்னபோது ஒரிஜினல் வந்தபோது தான் இவ்வளோ பெரிய பிரகாசமாக இருக்குது. அதே போல தான் நிறைய டூப்ளிகேட் இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தான் மெய்யான ஒளியாக இருக்கிறார். குருடர் பார்வை அடையவும், செவிடர் கேட்கவும், பாப சுமை சுமக்கும் மாந்தர் மீட்படையவும், குருடர் பார்வை அடையவும், செவிடர் கேட்கவும், பாப சுமை சுமக்கும் மாந்தர் மீட்படையவும், உதித்த ஜோதி இயேசுவே உலக ரட்சக, எனது உதித்த ஜோதி இயேசுவே உலக ரட்சகர், நரர்விளை நீக்கிட மனிதனானவர், மனிதனானவர், பார்வை அடையவும், செவிடர் கேட்கவும், பாப சுமை சுமக்கும் மாந்தர் மீட்படையவும், குருடர் பார்வை அடையவும், செவிடர் கேட்கவும், பாப சுமை சுமக்கும் மாந்தர் மீட்படையவும், உதித்த ஜோதி இயேசுவே உலக ரட்சக, உதித்த ஜோதி இயேசுவே உலக ரட்சக, நரர்பிழை நீக்கிட மனிதனானவர், மனிதனானவர், தேடி வந்த தெய்வம் இயேசு, நம்மை மீட்க வந்த தெய்வம் இயேசு, தேடி வந்த தெய்வம் இயேசு, காணம் பாடி போற்றுங்கள் கர்த்தர் இயேசுவை, வானம் விட்டு பூமி வந்த வல்லராஜனை, காணம் பாடி போற்றுங்கள் கர்த்தர் இயேசுவை, வானம் விட்டு பூமி வந்த வல்லராஜனை, பொன்னை தந்து பணிந்திட்ட சாஸ்திரி மூவர் போல், பொன்னை தந்து பணிந்திட்ட சாஸ்திரி மூவர் போல், உள்ளத்தை படைத்தே உவகை கொள்ளுங்கள், உவகை கொள்ளுங்கள், தேடி வந்த தெய்வம் இயேசு,
நம்மை மீட்க வந்த தெய்வம் இயேசு, தேடி வந்த தெய்வம் இயேசு. ஹல்லேலூயா. சோ உலகத்திலே வந்து பிறந்து எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, ஆண்டவராகிய தேவனை நேசிக்கிறவராக இருந்தாலும் சரி, நேசியாதவராக இருந்தாலும் சரி, அன்பு கூறுகின்றவராக இருந்தாலும் சரி, அன்பு கூறாமல் எதிர்க்கின்றவராக இருந்தாலும், யாராக இருந்தாலும் சரி, அந்த மனிதனை பிரகாசிப்பிக்கிற ஒளியாக இயேசு இந்த உலகத்திலே 2000 வருடங்களுக்கு முன் வந்து பிறந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய முதல் நோக்கம், அவர் பூமிக்கு வந்தவருடைய முதல் நோக்கம், காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டார்க்குத்தான் அவர் அனுப்பப்பட்டார். புற மதத்தை சார்ந்த ஒரு பெண், கிரேக்க பெண், ஆண்டவரிடத்தில் தன்னுடைய மகளுடைய வேதனைக்காக ஜெபிக்க வந்தபோது ஆண்டவர் இயேசு சொல்கிறார், அல்லம்மா உங்களுக்காக நான் வரையில, காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாருக்காகத்தான் நான் அனுப்பப்பட்டேன் என்று அங்கு சொல்கிறார். அதேபோல் தன்னுடைய சீஷர்களை ஊழியத்திற்கு அனுப்பும்போதும் நீங்கள் இஸ்ரவேலர் மத்தியில் தான் போக வேண்டும், எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லி என்ன செய்தார், அனுப்பினார். ஆனால் அவர் பாடுபட்டு கல்வாரியை பாடுபட்டு மறித்து உயிர்த்து பரலோகம் போகும்போது சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால், என்னை விசுவாசிக்கிற எவனும், என்னை விசுவாசிக்கிற எவனும் இருளில் இராதபடி ஒளியில் இருக்கும்படிக்கு உலகத்திற்கு நான் ஒளியாக இருக்கிறேன் என்று சொன்னார். கரங்களை தட்டி கத்தரை மயமைப்படுத்தும். ஹல்லேலூயா. என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு நித்திய ஜீவனம் உண்டு. அதே வழி அவனை விசுவாசிக்கிறவன் எவனோ யாராக இருந்தாலும் சரி, அவன் இருளில் இராதபடிக்கு ஒளியில் இருக்கும்படிக்கு நான் அந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், ஒளியாக வந்தேன் என்று யோவான் 12:46 சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு பக்கம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் மக்களுக்காகத்தான் பிறந்தார் என்றாலும், ஆண்டவருடைய திட்டம் என்னவென்றால், புற மதத்தவர்களுக்கு அவர் ஆண்டவராக வேண்டும், புற மதத்தவருக்கு அவர் ஒளியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் பிறப்பதற்கு 700 வருடங்களுக்கு முன்பு ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் தீர்க்க தரிசனம் சொல்கிறார். வாசிக்க கேட்போம். ஏசாயாவின் புத்தகம் 49:6. யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும், இஸ்ரவேலில் காக்கப்பட்டவர்களை திருப்பவும், நீர் எனக்கு தாசனாய் இருப்பது அற்ப காரியமாய் இருக்கிறது, நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய ரட்சிப்பாய் பூமியின் கடைசி பரியந்தம். இல்லையா, உலகத்திலே கடைசி பரியந்தம் நியூசிலாந்துங்கிறாங்க, எப்படியோ தெரியல இல்லையா, அது பரியந்தம் என்னுடைய ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஒளி அவர், எல்லாருக்கும் ஒளி. அதே போல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த தீர்க்க தரிசனத்திற்கு 700 வருடங்களுக்கு பின்பு பிறந்தபோது 8 நாட்கள் கழித்து இயேசுவினுடைய தாயாரும் அவருடைய தகப்பனாரும் நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை செய்வதற்காக ஆலயத்திற்கு வந்தபோது சிமியோன் என்கிற ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்தை கையில் ஏந்தி கொண்டு அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார், இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் புற ஜாதிகளுக்கு ஒளியாகவும் இருக்கிற உம்முடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்று சொல்கிறார்கள். ஹல்லேலூயா. புறஜாதிகளுக்கு, இஸ்ரவேலருக்கு மாத்திரமல்ல, கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து பிறக்கவில்லை, புற மதத்தவர்களுக்காகவும் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், இந்த உலகத்திலே வந்து பிறந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அதனால தான் இன்றைக்கு அநேக புறஜாதிகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்கள், நாடி தேடி வரக்கூடிய கிருபை என்ன செய்திருக்கிறார், கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸோ முதலாவது இஸ்ரவேலருக்காக வந்த ஆண்டவர் பிறந்திருந்தாலும் பின்பு அவர் எல்லாருக்கும் ஒளியாகவே இருப்பதற்காக பிறந்தாருங்கிற சத்தியத்தை இந்த காலை வேளையில் அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நல்லா தெளிவாக புரிஞ்சு, தெளிவாக புரிஞ்சு, கிறிஸ்து கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவர் அல்ல, அவர் எல்லாருக்கும் ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் அவர் ஆண்டவராக இருக்கிறார். எங்களுக்கு தான் ஆண்டவர் உரிமை பாராட்டுறதுக்கு அங்கே ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா. அதனால தான் சகல முறைமைகளையும், யூத முறைமைகளையும் கற்றுத்தேர்ந்த, பிரமாணத்திலே தேறின, தீர்க்க தரிசன புத்தகங்களிலே தேறின பவுல் அப்போஸ்தலனை ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா, போ புறஜாதிகள் நடுவிலே போய், புற மதத்தவர்கள் நடுவிலே போய் என்னை குறித்து நீ சொல் என்று சொல்லி அனுப்பினதோடு மாத்திரமல்ல, பவுல் அப்போஸ்தலன் மூலமாக புற மதத்தவர்கள் நடுவில் என்ன செய்தான், அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்து நான் இந்த உலகத்திற்கு மாத்திரம் உங்களுக்கும் ஒளியாக இருக்கிறேன் என்பதை அவர்களுக்கு நிரூபித்தார்கள். இல்லையா. இதை நீங்கள் வீட்டில் சென்று ரோமர் 15:18 அப்போஸ்தலன் நடபடி 15:12-21:19 இந்த வசனங்களை வாசித்து பார்க்கலாம். எடுத்தவர்கள் வேண்டுமானால் ரோமர் 15:18 வாசிக்கலாம். வார்த்தையினாலும், புறஜாதிகள் வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்ப
கீழ்ப்படிய பண்ணும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகளை சொல்லதல்லாமல் வேறொன்றையும் சொல்ல நான் புற மதத்தவர் நடுவிலும் ஆண்டவர் என்ன செய்தார் அற்புத அடையாளங்களை செய்து நான் இந்த உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன் என்று சொன்னார். ஒரு கேள்வி நீங்கள் கேட்கலாம், நல்ல பவர்ஃபுல் சன் சூரியன்லாம் இருக்குது சந்திரன்லாம் இருக்குது, அப்புறம் ஏன் ஆண்டவர் இந்த உலகத்திற்கு ஒளியாய் வர வேண்டும் என்று ஒரு கேள்வி ஒரு சிலருக்கு எழும்பலாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உலகம் உண்டான போது அது இருளில் இருந்தது, இருளின் ஆதிக்கத்தில் இருந்தது, இருள் அதனை ஆளுகை செய்தது. அதனால்தான் ஆதியா ஒன்று ஒன்றாம் அதிகாரம் 1, 2, 3, 4 வசனம் எடுக்க வேண்டாம், வாசித்து பாருங்கள். லெட் பி த லைட், வெளிச்சம் உண்டாகட்டும் சொல்லி ஆண்டவர் செப்பரேட்டட் த லைட் அண்ட் டார்க்னஸ். ஆண்டவர் இருளையும் வெளிச்சத்தை வெவ்வேறாக ஒன்று சேராதபடி வெவ்வேறாக பிரித்தார் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. நன்றாக கவனியுங்கள், நன்றாக கவனியுங்கள். ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, இன்னும் ரட்சிப்பின் அனுபவத்தை பெறாதவர்களாக புதிதாய் வந்திருந்தவர்களாகவும் சரி, கொஞ்சம் ஃபாலோ. நான் சொல்கிறதை கவனித்து கேசுவின் நாமத்தில் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன், ஒரு காலமும் இருளும் வெளிச்சமும் ஒன்று சேராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இருளை நீக்குவதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே 2000 வருடங்களுக்கு முன்பாக வந்து பிறந்தார். என்ன இருள்? இருள் என்பது 3 காரியங்களை குறிக்கிறது. அது பாவத்தை குறிக்கிறது, மரணத்தை குறிக்கிறது, பசாசினுடைய ஆளுகையை குறிக்கிறது. எதையெல்லாம் குறிக்கிறது? இருள் பாவத்தை குறிக்கிறது, அடுத்தது மரணத்தை குறிக்கிறது, மூன்றாவது ஆதிக்கம் பிசாசினுடைய ஆளுகையை குறிக்கிறது. பாருங்கள் எங்கே இவைகள் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ரோமர்களின் நிருபம் 13:12-13 வசனங்களை வாசிக்க கேட்போம். இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் put aside the deeds of darkness. அந்தகாரத்தின் கிரியை, இருளின் கிரியை, பாவம், இருள் போயிற்று. அதாவது கிங்டம் ஆஃப் சேட்டன், சாத்தானுடைய அதிகாரம் நீங்குது, பகல் சமயமாயிட்டு, கிங்டம் ஆஃப் காட் தேவனுடைய ராஜ்ய சமயமாயிட்டு. நன்றாய் கவனியுங்கள், நம்முடைய வாழ்க்கையில் பின்பதிலே நான் சொல்கிறேன், சாத்தானுடைய அதிகாரம் நீங்கிவிட்டது. யாருடைய அதிகாரம் வந்திருக்குது? கிறிஸ்துவனுடைய அதிகாரம், தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்குது. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ளக்கடவும். அப்போ அந்தகாரத்தினுடைய கிரியைகள் என்ன? அடுத்த வசனத்தில் சொல்லுவேன். தயவுசெய்து இல்லையா, வசனங்களை மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன் இல்லையா, அதுக்கு விளக்கம் சொல்ல நேரம் இல்லை, குறிப்பிட்ட நேரத்தில் முடிக்க வேண்டியிருக்கிறபடினால நான் வசனங்களை மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன். வாசிப்போம். அது என்ன பாவங்கள் என்று அங்கே சொல்லப்பட்டு, களியாட்டும், வெறியும், வேசித்தனமும், காம விகாரமும், வாக்குவாதமும், பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல், பகலிலே வெளிச்சத்திலே நடக்கிறவர்கள் போல் சீராய் நடக்க, துர்ரீச்சைகளுக்கு உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்யுங்கள்? தரித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இருள், இருளினுடைய கிரிகள் என்ன, பாவத்தினுடைய காரியங்கள் என்ன என்பதை பவுல் அப்போஸ்தலர் நீங்கள் தெளிவாக எழுதியிருக்கா. இன்னும் நிறைய காரியங்கள் உண்டு. இந்த காலை வேளையில் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றும் காம விகாரத்தோடு கூட களியாட்டு வெறி, ஆராதனை முடிந்த பின்பு அல்லது ஆராதனைக்கு வரும்போது இல்லையா, குடித்து வெறித்து விட்டு வந்திருப்பீர்கள் ஆகியன், அல்லது போய் அதை செய்யக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் ஆகியன், நீங்கள் இருளின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். நீங்கள் இருளின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். சும்மா சர்ச்சைகள் வேணால் வந்துட்டு போகலாம், வெளிச்சத்தின் பிள்ளைகள் அல்ல. அதனால் சார், புட் அசை, லெட் அஸ் புட் அசை த டீட்ஸ் ஆஃப் டார்க்னஸ் அண்ட் புட் ஆன் த ஆர்மர் ஆஃப் காட், கிளாத் ஆன் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்தை தரித்து கொள்ளுங்கள், சர்வாயுத வர்க்கங்களை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். இதெல்லாம் விளக்கி சொல்ல நேரம் இல்லை. என் அருமையான தேவனுடைய பிள்ளையே, இருள் போயிட்டு பகல் வந்துட்டு நம்மிடத்தில் ஒரு காலம் இந்த பாவமாகிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. அவர் பிறக்கும் போதே தூதன் வந்து சொன்னார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, இயேசு என்றால் தம் ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இந்த காலை வேளையில் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று பாவம் செய்து கொண்டு இருப்பீர்கள் ஆகியும் உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். ஒருவேளை ரட்சிக்கப்படாமலே பாவம் செய்து கொண்டு இருப்பீர்கள் ஆகியும் உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். ஹல்லேலூயா.
அவர் உலகத்தில் வந்ததினுடைய நோக்கம் உங்களை பிரகாசிப்பதற்காக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களை பிரகாசிப்பதற்காக. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்தை தரித்து கொள்ளணும் இல்லையா. நீங்கள் வீட்டு சென்று கலாத்தியர் 3:27 வாசித்து பார்ப்பீங்களா, எந்த ஒரு மனுஷன் ஞானஸ்தானம் இருக்கிறானோ அவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தை என்ன செய்யறான், ஆடையாக தரித்து கொள்கிறான். ஹல்லேலூயா. முதலாவது இது இருள் என்பது பாவத்திற்கு அது அடையாளமாக இருக்கிறது. இரண்டாவதாக அது மரணத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. 7 ரோமர் 7:13 வாசிப்போம். ஆமேன். இப்படி இருக்க நன்மையானது எனக்கு மரணமாயிற்றோ, அப்படி அல்ல பாவமே எனக்கு மரணமாயிற்று. பாவமே எனக்கு மரணமாயிற்று. பாவம் எனக்கு என்னவாயிற்று, மரணமாயிற்று இல்லையா. சில நீங்கள் நினைக்கலாம் மரணம்னா இயற்கையாக எல்லாருக்கும் நடக்கிற மரணத்தை குறித்து இங்கு சொல்லப்படவில்லை. எட்டர்னல் டெத், நித்திய மரணம், நித்திய மரணம், நரக வாழ்க்கை குறித்து இங்கு சொல்லப்பட்டு, பாவத்தின் சம்பளம் மரணம், களியாட்டும் காமமும் வெறியும் வாக்குவாதங்களும் செக்ஸுவல் சம்பந்தப்பட்ட காரியங்கள் இருக்குமே ஆனால் அது ஒரு மரணத்தை கொண்டு வருகிறது. அநேகர் என்னையா செத்து போனார், குடிச்சு குடிச்சே செத்து போனார், அதனால தான் பாவம். பாவம் மேலே நம்ம சொல்கிறோம் நோ. அந்த சோல் எங்கே போகும் என்றால் பாதாளம் போகிறது, பாதாளம் போகிறது. என்னையா செத்து போனார், பெண்கள் தொடர்பு எய்ட்ஸ் வந்துட்டு அவருக்கு, அதனால் ஐயோ பாவம். பாவம் அல்ல, அதனுடைய சம்பளம், பாவத்தின் சம்பளம் மரணம், எட்டர்னல் டெத், நித்திய மரணம். ஸோ அந்த பாவத்திலும் இருந்து அந்த மரணத்திற்கும் போகாதபடி காப்பாற்றுவதற்காகத்தான் உதித்த ஜோதி இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. குருடர் பார்வை அடையவும் செவிடர் கேட்கவும் பாவ சுமை சுமக்கும் மாந்தர் மீட்படையவும் குருடர் பார்வை அடையவும் செவிடர் கேட்கவும் பார சுமை சுமக்கும் மாந்தர் மீட்படையவும் உதித்த ஜோதி இயேசுவே உலக ரட்சகர், உதித்த ஜோதி இயேசுவே உலக ரட்சகர், நரப்பிழை நீக்கிட மனிதனானவர், மனிதனானவர், தேடி வந்த தெய்வம் இயேசு, நம்மை மீட்க வந்த தெய்வம் இயேசு, தேடி வந்த தெய்வம் இயேசு. கானம் பாடி போற்றுங்கள் கர்த்தன் இயேசுவை, வானம் விட்டு பூமி வந்த வல்லராஜனை. கானம் பாடி போற்றுங்கள் கர்த்தன் இயேசுவை, வானம் விட்டு பூமி வந்த வல்லராஜனை. பொன்னை தந்து பணிந்திட்ட சாஸ்திரி மூவர் போல், பொன்னை தந்து பணிந்திட்ட சாஸ்திரி மூவர் போல், உள்ளத்தை படைத்தே உவகை கொள்ளுங்கள், உவகை கொள்ளுங்கள், தேடி வந்த தெய்வம் இயேசு, நம்மை மீட்க வந்த தெய்வம் இயேசு, தேடி வந்த தெய்வம் இயேசு. ஹல்லேலூயா. மரணம் பாவத்தின் நிமித்தம், பாவம் எனக்கு மரணமாயிற்று. யோபு பக்தன் சொல்கிறார் 12:22 சரி 16:16 சொல்கிறார், மரண இருளை அவர் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து வெளியரங்கமாக்குவார் என்று. மரண இருள் என் கண்களின் மேல் அதை என்ன செய்து மூடிக்கொண்டிருக்கிறது என்று. நேர்மையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் இரட்சகராக வந்து 2000 ஆகி நம்மளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இன்னும் பாவத்திலே வாழ்ந்து, மறைவான பாவங்கள், ரகசிய பாவங்கள், தெரியாத பாவங்கள், தயவுசெய்து விட்டுவிடும்படி இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். 362 பாவங்கள் இருக்குதுண்டு டேக்ஸ் என்கிற பக்தன் சொல்கிறார். அதிலிருந்து நம்மளை விடுதலை செய்யத்தான் ஆண்டவர் நமக்கு என்ன செய்த அந்த உலகத்தில் வந்து பிறந்தார்கள் இல்லையா. இருள் வந்து மரணத்திற்கு ஒப்பாக இருக்கிறது. அதனால தான் தன்னை விசுவாசியாத யூதர்களை பார்த்து ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார், தேவ ராஜ்யத்தின் புத்திரர்களோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பு உண்டாயிருக்கும் என்று சொன்னார். தன்னை விசுவாசியாத யூதர்களை பார்த்து தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரர்கள் புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பு. அப்போ அது என்னது, அந்த இடம் நரகத்தை குறிக்கிறது. ஆகையினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு அவர் ஒளியாய் வந்ததுனால
उम्मीदार वेच्चते तंदरक्रार पावती मरण विद्यादी चलार कर्तर वेच्चमीर देवरीर वेच्चमाक्रीर देवरीर विग्रीर वेच्चमाक्रीर मरण इरलिन पल्लत्ताक्किल नानुम पोल्लापुक्कु नान भयप्पुडेन देवरीर एन्नोडुकूड उन्डैय कोलुम तडियुम एन्नै सेय्युम एन्नै तेट्टुम एन्नु पाडुगिरार हल्लेलूया हल्लेलूया सो वेच्चमाक आंडवर नम्मुडैय वाळ्क्कैयिल वरुम्बोधु நிச்சயமாக பாதாளத்தின் வாசல்கள் நம்மை ஒரு காலம் மேற்கொள்ளாது ஹல்லேலூயா ஸோ முதலாவது இருள் பாவத்திற்கு அடையாளமாக இருக்கிறது ரெண்டாவது மரணத்திற்கு அடையாளமாக இருக்கிறது மூன்றாவது அது பிசாசினுடைய ஆள்கைக்கு அது அடையாளமாக இருக்கிறது இது எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் எபேசியருக்கு எழுதின நிருபம் 6:12 வசனத்தை வாசிக்க கேட்போம் ஏனெனில் மாமிசத்தோடு இரத்தத்தோடும் அல்ல துரைத்தரங்களோடு அதிகாரங்களோடு இந்த உலகத்தை ஆண்டவர் ஆண்டுகிட்டிருக்கிறார் நினைக்காதீங்க பிசாசினுடைய ஆளுகையில் இருக்குது அதனால தான் இன்றைக்கும் டாஸ்மார்க் கடைகள் இருக்கிறது விபச்சார விடுதிகள் இருக்கிறது இல்லையா இந்த கிறிஸ்மஸ் ஈவில் இன்றைக்கி நைட்டில் அல்ல நேற்று நைட்டே ஆரம்பிச்சிருப்பாங்க பல இடங்களில் பாலியல் காரியங்கள் வாலிப பெண்கள் பிள்ளைகள் குடித்து வெறித்து ஏனென்றால் அவன் ஆளுகைக்குள் இருக்கிறதுனால ஆளுகை செய்யணுன்ன செய்கிறோம் அதை இதை செய்யணுன்ன அதிலிருந்து விடுதலையாக்கத்தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார்கள் ஹல்லேலூயா ஸோ என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து பிசாசினுடைய ஆளுகையிலிருந்து உங்களை என்ன விடுதலை செய்வதற்காகத்தான் 2000 வருடங்களுக்கு முன்பு அவர் இந்த பூமியில் என்னவாய் வந்து பிறந்தார் ஒளியாக வந்து பிறந்தார் ஹல்லேலூயா அதனால தான் ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்ட் நானே உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் ஒரு நாளில் இருளில் நடவாதபடி அவன் நித்திய அல்லது இல்லை ஜீவ ஒளி அடைந்திருப்பான் ஹல்லேலூயா நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாதபடி ஜீவ ஒளி அடைந்திருப்பான் என்று சொல்கிறார் ஹல்லேலூயா வாசிக்க கேட்போம் யோவான் நற்செய்தி 8:12 வாசிக்க கேட்போம் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் இதெல்லாம் வச்சு நீண்ட பிரசங்கம் செய்யலாம் இன்னைக்கு அநேகர் இயேசுவை பின்பற்றுகிற அநேகர் வந்து எங்க பாதபூரா இருளா இருக்குது முள் இருக்குது கரடு முரடா இருக்குது இன்னொன்னு என் பாதைக்கு அவர் தீபமாக வெளிச்சமாக இருக்கிறார்கள் இல்லையா ஒளியான தெய்வமே வழிகாட்டும் தெய்வமே எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும் அல்ல இல்லையா எனக்கு முன்பாக அவர் வெளிச்சமாக போகிறார் எனக்கு முன்பாக வெளிச்சமாக போகிறார் நான் அவரை ஃபாலோ பண்ணும்போது நோ ஸ்டம்பிளிங் படுமா வழிகாட்டும் தீபமே வழிகாட்டும் தீபமே ஒளியான தீபமே வழிகாட்டும் தெய்வமே தெய்வமே என் இயேசுவே உம்மை தேடுகிறேன் தினம் தினம் நோட்டி பார்க்கின்றேன் தெய்வமே இயேசுவே உம்மை தேடுகிறேன் தினம் தினம் உம்மையே நோட்டி பார்க்கின்றேன் ஸ்தோத்திரம் 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 உலகம் வெறுத்து பேசட்டுமே உம்மில் மகிழ்ந்திருப்பேன் காரணம் இன்றி பகை கட்டுமே கர்த்தர்
கர்த்தரை துதித்திடுவேன் உலகம் வெறுத்து பேசட்டுமே உம்மில் மகிழ்ந்திருப்பேன் காரணமின்றி பகை கட்டுமே கர்த்தரை துதித்திடுவேன் சிலுவை சுமந்தவரை என் சிந்தையில் நிறுத்துகிறே சிலுவை சுமந்தவரை என் சிந்தையில் நிறுத்துகிறே தெய்வமே இயேசுவே உம்மை தேடுகிறே எதை நான் பேச வேண்டுமென்று கற்று தாருமையா எவ்வழி நடக்க வேண்டுமென்று பாதை காட்டுமையா ஆமென் எதை நான் பேச வேண்டுமென்று கற்று தாருமையா எவ்வழி நடக்க வேண்டும் என்று பாதை காட்டுமையா ஒளியாட தெய்வமே வழிகாட்டும் தெய்வமே ஒளியாட தெய்வமே வழிகாட்டும் தெய்வமே தெய்வமே என் இயேசுவே உம்மை தேடுகிறேன் ஒளிய கும்பிட்டு இருக்காதீங்க இயேசுவை கும்பிடுங்க ஹீ இஸ் யுவர் லைட் அவர் தான் வெளிச்சம் அதை இல்லையா எங்கே போனாலும் சரி எந்த இருளுக்குள்ள போனாலும் சரி நமக்கு முன் சென்று வெளிச்சமாக நடக்கிறார் ஸோ நீங்கள் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருந்தாலும் சரி படாத ரட்சிக்கப்படாதவளா இருந்தாலும் சரி உங்களோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார் அல்ல இல்லையா பாபத்திலிருந்து மரணத்திலிருந்து பிசாசனுடைய ஆளுகையிலிருந்து விடுதலை செய்வதற்காகத்தான் அவர் இந்த உலகத்திலே வந்து ஒளியாக பிறந்தார் அல்லேலூயா அல்லேலூயா பாருங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை என்ன செய்கிறார் விடுதலையாக்கி கொண்டு வருகிறார் சரி நீங்கள் வனாந்தரத்தில் எப்படி வேணாலும் போங்கப்பான்னு சொல்ல அவர்களுக்கு முன்பாக அவர் எப்படி போனார் மேகஸ்தம்பமாக அக்னி ஸ்தம்பமாக அவர்கள் நடக்க வேண்டிய பாதை அந்த வனாந்தரத்தில் காண்பித்து ரெண்டாவது ஜெனரேஷன் என்ன செய்தார் காணான் கொண்டு போய் சேர்த்தார்கள் இல்லையா அதான் சொல்கிறேன் நான் இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்னை பின்பற்றி வருகிறவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் பரலோகத்தை அடைவான் என்று சொல்கிறார் இருள் இருள் அது பாதாளத்திற்கு இல்லையா மரணம் நித்திய மரணம் நரகத்திற்கு ஒப்பாக இருக்குது ஒளியோ பரலோகத்திற்கு ஒப்பாக இருக்குது கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும் அல்லேலூயா என்னை பின்பற்றுகிறவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் அல்லேலூயா 27 வருடங்களுக்கு முன்பு இதே கிறிஸ்துமஸ் போன்ற நாட்களை நான் நினைத்து பார்க்கிறேன் குடித்து வெறித்து கழித்து கிறிஸ்தவன் என்ற பெயர் தான் மாசுக்கு போயிட்டு வெளியே போயிடுவோம் இப்போ என்னமில்லாமல் காரியங்கள் என்னமில்லாமல் அன்றைக்கு நான் மறித்திருந்தா பார்த்தாலும் தான் போயிருப்பேன் ஸோ ஒளியாக இந்த உலகத்திற்கு வந்து என்னை பிரகாசிப்பிக்கிறவராக மாற்றியிருக்கிறார் அல்ல இல்லையா என்னை மாத்திரமல்ல இங்கே இருக்கிற அநேகரை கர்த்தர் மாற்றியிருக்கிறார் ஆகையினால் மீண்டும் நீங்கள் அந்த இருளை பின்பற்றக்கூடாது என்று கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை வேளையில் விரும்புகிறார் அல்ல இல்லையா அல்ல இல்லையா இருளை விட்டு ஒளியிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனுடைய ராஜ்யத்தில் உட்படுத்தப்பட்ட நீங்கள் மீண்டும் அந்த இருளை நோக்கி போகக்கூடாது அல்ல இல்லையா ஒரு நாள் அல்லாத என்ன செய்யணும் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று ஒரு 5 வருஷம் அல்லது ஒரு 6 வருஷம் அல்லது 8 வருஷம் நான் பார்க்குறேன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் என்ன செய்கிறாங்க எந்த இருளை விட்டு வந்தாங்களோ வந்த பின்பு ஒளியாக மாறின பின்பு மீண்டும் அந்த இருளுக்குள்ள அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க பி கேர்ஃபுல் வேண்டாம் என்கிறார் ஆண்டவர் அல்ல இல்லையா அல்ல இல்லையா அவர் உலகத்திற்கு ஒளியாய் வந்து ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களோடு கூட அவருடைய சுதந்திரத்தில் அவருடைய சுதந்திரத்தில் நாம் பங்கடைவதற்கு நாம் தகுதி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருக்கு ஸ்தோத்திரம் என்று பவுலப்போஸ்தலன் சொல்வது போல ஒவ்வொரு நாள் இருளிலிருந்து என்னை ஆண்டவர் தூக்கி எடுத்து சகல பரிசுத்தவான்கள் ஒளியுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடையும்படிக்கு என்னை தகுதி உள்ளவராக அவர் மாற்றியிருக்கிறார் அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு என்னை என்ன செய்திருக்கிறார் உட்படுத்த
स्तोत्र हालेलुया ஏதோ இன்னைக்கு 25th டிசம்பர் 25th மாத்திரம் ஓகேன்னு போயிடக்கூடாது கிறிஸ்மஸை கொண்டாடணும்னு இந்த டிசம்பர் 6 மாதிரி அவன் டிசம்பர் 6 மாத்திரம் அந்த ஹோஸ்ட் அந்த ஹோஸ்ட் எல்லா ஹோஸ்ட்டும் இருக்கும் பார்லிமெண்ட்ல எல்லாம் கலகம் அப்படிம்பாங்க அந்த ஒரு நாளோட சரி இனி அடுத்த டிசம்பர்ல தான் அது மாதிரி இருக்கக்கூடாது எவ்ரிடே 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 அவருடைய பிறப்பு மரணம் உயிர்ப்பு இதை மூன்று நாள் நினைத்து என்ன செய்ய வேண்டும் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இனிமையான தேவனுடைய பிள்ளைகளே ஆமென் அது மாத்திரமல்ல இன்றைக்கு அநேகர் ஒளியாகி இந்த கிறிஸ்துவிடத்தில் வர முடியாதபடிக்கு இருக்கிறார்கள் ஏன் அவர்கள் வர முடியவில்லை என்றால் வாசிப்போம் ஆமென் யோவான் 3:19-20 வசனங்களை வாசிக்க கேட்போம் ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான் தன் கிரிகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறார் ஒருவேளை உங்கள் வீட்டிலேருந்து யாராவது இயேசு கிறிஸ்து தேடி வராமல் இயேசு கிறிஸ்து குறித்து நீங்கள் சொல்லி ஐயா வாங்கையா இயேசை தேடுங்கய்யா இயேசு தான் வாழ்க்கை இயேசு தான் நமக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லியும் வராமல் இருப்பார்கள் ஆகில் அவருடைய லைஃப்பை நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்கள் கிரிகள் பொல்லாதவைகளாக இருக்கும் கிரிகள் இல்லையா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே இருப்பாங்க வாங்க வாங்க அவங்களையும் போகவிட மாட்டாங்க அவங்களும் வர மாட்டாங்க ஒளியை அவர்கள் என்ன செய்கிறார்கள் பகைத்து இருளை நேசிக்கிறார்கள் தண்ணியையும் இல்லையா ஸ்மோக்கிங்கையும் வெச்சாரத்தையும் வேசித்தனமான காரியங்களும் அதிகமாக நேசிக்கிறபடினால்தான் அவள் என்ன செய்யலை ஒளி இடத்திற்கு அவள் வர முடியவில்லை வர முடியும் ஸோ உங்களுக்கு ஆண்டவர் எச்சரிப்பு செய்கிறார் ஸோ அவங்க இருளில் இருக்கிறாங்க நீங்கள் ஒளியாக இருக்கிறீங்க இருளுக்கும் ஒளிக்கும் என்ன செய்திருக்கூடாது ஐக்கியம் வந்து விடக்கூடாது ஹலோ லுய்யா ஐக்கியம் ஏற்பட்டு விடக்கூடாது இன்றைக்கி அநேரிடத்தில் இருக்கிற வெளிச்சம் அப்படியே மங்கிக்கிட்டே போகுது மங்கி எரிகிற திரியை போல மங்கி எரிகிற திரியை போல ஏன்னா ஐக்கியம் எங்களுக்கு உறவுலையாக வேணும் அவர் தண்ணி அடித்தாலும் அவர் எங்கள் மாமா எங்கள் மச்சான் சரி போங்க பெயர் கிறிஸ்தவர்களாய் மாறிவிடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று இல்லையா நல்ல ஆசீர்வாதமான செய்தி ஆண்டவர் தந்தாலும் எச்சரிப்பும் செய்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாதுகளே இல்லையா ஒரு நாள் உலகம் நம்மளோடு கூட சேரவே முடியாதுகளே இல்லையா இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் ஐக்கியம் இது அதனால் ஆண்டவர் வெவ்வேறாக பிரித்தார் யாத்திராகமத்தில் தன் ஜனங்களை ஆண்டவர் அழைத்து கொண்டு வருகிறார் செங்கடல் அருகே வந்து விட்டார்கள் முன்னே செல்ல முடியவில்லை பின்னால் பார்வோன் படை முன்னே சென்ற ஒளி முன்னே சென்ற அக்னி ஸ்தம்பம் முன்னே சென்ற மேக ஸ்தம்பம் திடீரென்று காணும் திடீரென்று காணும் பார்த்தால் அவர் பின்னால் நின்று கொண்டிருக்கிறார் எதற்காக நின்று கொண்டிருக்கிறார் இருளின் பிள்ளைகளும் ஒளியின் பிள்ளைகளும் ஒன்று சேராதபடி நடுவாக நிற்கிறார் கரங்களை தட்டி கத்தரை பயன்படுத்தும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா வாசிப்போம் யாத்திராகம் தின் புஸ்தகம் 14:20 வசனத்தை வாசிக்க கேட்போம் ஆமே இருளின் அதிகாரம் அகற்றி விட்டேன் இயேசு அரசுக்குள் சேர்த்து சரியில்லை இருக்கட்டும் இருளில் சேரக்கூடாது நம்ம சேரக்கூடாது இதே கோவில்பட்டியில் 35 ஆயிடுச்சு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உண்டு இப்போ ஒருத்தரும் இல்லை உங்களை தவிர உங்களை தவிர உங்களை தவிர தூத்துக்குடியிலே அப்படி தான் நோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாளும் இருளோடு ஒளியானது இருளோடு சேர முடியாது நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால் ஆண்டர் சொன்னார் நான் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கேன் நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருங்கள் ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் வெளிச்சமாய் பிரகாசிக்கிற நீங்கள் உங்களிடத்தில் இருக்கிற அந்த வெளிச்சம் புற மதத்தவர்களையும் கிறிஸ்துவிடத்தில் கொண்டு வர வேண்டுமானால் நீங்கள் எப்போதும் வெளிச்சமாக இருக்க வேண்டும் அல்ல இல்லையா அதே ஒரு நாள் இருள் நம்மிடத்தில் வந்துடக்கூடாது
ஆண்டவராய் இயேசுவிடத்தில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. ஹல்லேலூயா. அதனால நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான எண்ணத்திலிருந்து ரிஃப்ளெக்ட் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன், அதெல்லாம் இல்லை, கேட்பாங்க. கொஞ்சம் ஐக்கியத்தை விடுங்க, விட்டுட்டு நீங்கள் சொல்லி பாருங்கள் கேட்குறாங்களா இல்லையான்னு பாருங்கள். அவருக்கு எல்லாம் தெரியும், நாம் யார் என்று, நாம் யார் என்று அவருக்கு தெரியும். அதனால் இந்த காலை வேளையில் யோவான் 1:9 உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாக அவர் இருக்கிறார் என்பதை ஒரு காலம் மறந்து விடாதீர்கள். அல்ல இல்லையா. நீங்கள் உலகத்திற்கு யாராக இருக்க வேண்டும், வெளிச்சமாக இருக்க வேண்டும். அவர் சொல்லிட்டார், நான் தான் உலகத்திற்கு ஒளி அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்போ போயிட்டார். போகிறதுக்கு முன்னாலே சொல்லிட்டார், நீங்கள் உலகத்திற்கு யாராக இருக்கிறீர்கள், வெளிச்சமாக இருக்க. ஸோ உண்டையில் இருக்கிற வெளிச்சம் இருளடையாதபடிக்கு எச்சரிக்கையிருன்னு சொன்னார். அல்ல இல்லையா. அந்த வெளிச்சம் தான் இயேசு கிறிஸ்து. பார்க்குறவங்க சொல்லணும், உண்மையான ஜெனியின் கிறிஸ்டின் ஐயா இவர், ஜெனியின் கிறிஸ்டின் சகோதரி உண்மையாக இருப்பாங்க, உங்கள்கிட்ட ஒரு குறை இல்லை அப்படின்னு சொல்லணும். ஆனால் அதெல்லாம் மங்கிக்கிட்டே வருது, போகட்டும். வர்ற ஜெனரேஷன் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிரும். நான் அதுக்கு முன்னால் ஏசு கிறிஸ்து வந்துடணும். அல்ல இல்லையா. ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். எஃபேசியர் எழுதுகிற நிருபம், நாம் சில காரியங்களை தியானிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒளியாக இந்த பூமிக்கு வந்தார். எதற்காக வந்தார்? பாவத்திலும் மரணத்திற்கு நியமிக்கப்பட்டவர்களையும் பசாசின் ஆளுகையில் இருக்கிறவர்கள் என்ன செய்தார்? விடுவிக்கிறதுக்காக வந்தார். ஒரு காலத்தில் நாமும் எப்படி இருந்தோம்? இருளின் பிள்ளைகளாக பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தோம், மரணத்துக்கு ஏதுவானவர்களாக இருந்தோம், பசாசின் ஆளுகைக்கு உட்பட்டவர்களாக இருந்தோம். உங்களை என்னை ஆண்டவர் விடுதலை செய்திருக்கிறார். விடுதலையாக்கப்பட்ட நாம் மீண்டும் இருளோடு கலந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவரை நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ண வேண்டும் இல்லையா. அவர் வெளிச்சமாக இருக்கிறது போல் நாமும் எனது வெளிச்சம் இல்லையா, வெளிச்சம். அதெல்லாம் குறித்து விலைக்கு சொல்றதுக்கு நேரம் இல்லை. ஸோ ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 5:8 வாசிப்போம். எஃபேசியர் நிறுவனம் 5:8 முற்காலத்திலே நீங்கள் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு வந்திருக்கிற, கிறிஸ்துவின் பிறந்த நாளை நினைவுகூற வந்திருக்கிற உங்களுக்கு பவுல் அப்போஸ்தலன் ரெண்டு வாழ்க்கை என்ன செய்கிறார், முன்வைக்கிறார். ஒன்று, இதற்கு முன்னிருந்த வாழ்க்கை, இப்பொழுது இருக்கிற வாழ்க்கை. முற்காலத்தில் நாம் எப்படி இருந்தோம்? அந்தகாரமாக இருந்தோம், இருளாக இருந்தோம். முற்காலத்தில் நாம் எப்படி இருந்தோம்? இருளாக இருந்தோம். மனது என்ன விரும்பினாலும் உடனே செய்வோம், மாம்சம் என்ன விரும்பினாலும் உடனே செய்வோம். நமக்கு எப்சாசின் ஆளுகை இருந்து செய்வோம். ரவி போ அபிஷே எபிஷே நீ இசை அப்படி செஞ்சோன்னு உடனே கீழ்ப்படிந்தோம், உடனே கீழ்ப்படிந்தோம், உடனே கீழ்ப்படிந்தோம். ஆனால் இப்பொழுதோ அப்படி அல்ல. ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் யாராக இருக்கிறீர்கள்? வெளிச்சமாக இருக்கிறீர்கள். ஆகையால் வெளிச்சத்தின் ஹல்லேலூயா. இதைத்தான் இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார். என்னுடைய பிறந்த நாள் கொண்டாடுறீங்க, நல்லது தான். என்னை தேவனோடு இருந்ததை நீங்கள் பார்க்கல, தேவனாக இருக்கிறத பார்க்கல, ஐ ஆம் த கிரியேட்டர் என்று நீங்கள் பார்க்கல, ஐ ஆம் த லைட்டுன்னு நீங்கள் பார்க்கல, என்னுடைய க்ளோரி என்னுடைய மகிமையை நீங்கள் பார்க்கல, என்னிடத்து பிதாவின் மகிமையே பார்க்கல, நான் எல்லாரையும் மேலானவர்னு நீங்கள் பார்க்கல, நான் தான் பரிசுத்தாவினால் ஞானஸ்தானம் கொடுக்குறோன்னு பார்க்கல, ரபியாக பார்க்கல, போதகராக பார்க்கல, தேவகுமாரனாக பார்க்கல, மோசஸ் தீர்க்க தரிசியில் எழுதின புத்தகத்தில் காணப்படுறவராக இன்னும் பார்க்கல, ராஜாவாகவும் பார்க்கையில், உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியாகவும் நீங்கள் பார்க்கல. என்னை என்னவா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, வேறு ஏதோ பார்த்துட்ருக்கீங்க, அப்படியா இல்லை. ஹலோ லுயா. ஸோ இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிற காரியம், உங்களை இருளின் அதிகாரத்திலிருந்து நான் விடுதலை செய்து விட்டேன். முற்காலத்தில் தான் அந்தகாரமாக இருந்தீங்க, இப்போது வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நீங்கள் என்ன செய்யுங்கள், நடந்து கொள்ளுங்கள். ஹலோ லுயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல் வசனத்தை வாசிப்போம், 5:1 நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் விளக்கி சொல்ல முடியவில்லை, ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து, அதாவது இமிட்டேட்டர்ஸ் ஆஃப் காட். இமிட்டேட்டர்ஸ் ஆஃப் காட். இமிட்டேட்டர் என்றால் ஒரு கார்பனை வைத்து எழுதும்போது எப்படி அந்த எழுதுறது வந்து அடியில் பதியுதோ, அதே போல் ஜீசஸை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்,
ரிஃப்ளெக்ட் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. இமிட்டேட். எத்தனை பேர் பண்ணுறீங்க? அப்படி பண்ணணும். சும்மா நம்மளை சொல்லுவாங்க, என்ன தேவைன்னு சொல்லுவாங்க. சில பேர் தவறாக நடக்கிறதுனால தவறாக பேசுவாங்க, தவறாக நடக்கிறதுனால தவறாக பேச. என்ன கோயிலுக்கு போய் என்ன செய்கிறாய்வன், பைபிளை வாசி என்ன செய்கிறாய்வன், என்ன பெரிய யோக்கியமாக இவன் கோயிலுக்கு போகிறான் பைபிளை வாசிக்கிறான், ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி நாம் செய்கிற தவறான காரியத்தை வச்சு சொல்லுவாங்க, அது தப்பு தான். ஆனால் நீ ஒன்றுமே செய்யாமல் கிறிஸ்துவுக்கு பிரியமாக, கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவராக நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இமிட்டேட்டர்ஸ் ஆஃப் காட். தேவனை பின்பற்றியவர்களாக நடங்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருங்கள். உங்களை ஆண்டவர் பிரகாசிப்பிக்க பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, நேர்மையான தேவன் பிள்ளைகளே, 2000 வருடங்களுக்கு முன்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வெளிச்சமாக, எல்லாரையும் பிரகாசிக்கிற வெளிச்சமாக வந்து பிறந்தார். நாமும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடக்கணும். எந்த தூதர்கள் வந்து மரியாளிடத்திலும் யோசிப்பிடத்திலும் மேய்ப்பரிடத்திலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து சொன்னார்களோ, சேம் ஏஞ்சல்ஸ், அவர்கள்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒளியோ மலையிலே நின்று பரலோகத்திற்கு எழுந்தள்ளி போன போது அவர்கள் பார்த்து கொண்டிருந்த போது தூதர்கள் வந்து, அதே தூதர்கள் வந்து சொன்னார்கள், கலிலேயராகிய மனுஷரே, ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக இயேசுவானவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே அவர் மீண்டும். ஸோ இது ஒரு ரிமம்பரன்ஸ் டே, தட்ஸ் ஆல். ஆண்டவருடைய பிறப்பை நினைவுகூர்ற நாள் இல்லையா, அவ்வளோதான். தட்ஸ் ஆல், தட்ஸ் ஆல். ஆனால் நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து அவருடைய வருகைக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தமாக இருக்க வேண்டும், ஆயத்தமாக இருக்க வேண்டும். வராதவர்களுக்காக ஜெபியுங்கள். எங்கேயோ தொலைதூரத்தில் இருந்த, பெர்சியா தேசத்தில் இருந்த சாஸ்திரிகள், அவர்கள் வேதத்தை படித்து இயேசு கிறிஸ்துவை தேடி வர இல்லை, அஸ்ட்ராலஜி, நட்சத்திரத்தை பார்த்து சோசியம் பார்த்து வந்தவர்கள் வந்து கேட்டாங்க, வேர் ஹீ இஸ், வேர் இஸ் ஹீ, எங்கே அவர்? யூதர்களுக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? யூதர்களுக்கு ராஜாவாக பார்க்கல இன்னும். அதுக்குள்ள அவங்க பேர் வச்சுட்டாங்க, யூதர்களுக்கு ராஜா. அந்த செய்தியை கேட்டவுடனே ஏரோது கலங்கினான், மதவாதிகள் கலங்கினார்கள். த ஹோல் எருசலேம் ட்ரபிள்டு, முழு எருசலேமும் என்ன செய்தது? கலங்கினது. அவங்க கேட்குறாங்க, நீங்கள் எங்கே வந்தீங்க? யூதர்களுக்கு ராஜா எங்கே போய்? அவரை பார்க்க, அவரை ஆராதிக்க வந்தோம். அல்ல இல்லையாம், அல்ல இல்லையா. மேசியா பிறப்பார் என்பதை அறிந்த யூதர்கள் தான். ஆனால் இந்த பெர்சிய தேசத்து புற ஜாதிகள் அவங்க வந்து சொல்கிறாங்க, யூதர்களுக்கு ராஜா பிறந்திருக்கிறாங்க, வர்ஷிப் பண்ண வந்திருக்கிறோம். அப்படியா, சரி சரி போங்க, நாங்களும் உங்களோட வந்து அவரை ஆராதிக்க வரோம்னு சொல்லி ஒரு யூதம் கூட போகையில. அது மாதிரி தான் இந்த நாளில் ஆண்டவரை ஆராதிக்காமல் உங்களில் சிலர் இருக்கலாம். உங்களுக்கு ஒரு கிரேசியஸ் இன்விடேஷன், கம் டு ஜீசஸ், இயேசுவிடத்தில் வாருங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் எவ்வளோதான் இருளாக இருந்தாலும் சரி, உங்களில் இருக்கிற இருளை நீக்கி வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றுகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ கர்த்தரே ஆசீர்வதிக்கிற நல்ல ஆண்டவராயிருக்கிறார். எந்த சபைகளுக்கு நீங்கள் போகாதவர்களாக இருப்பீர்களே ஆகின், புதிதாக வந்திருக்கிறவர்களாக இருப்பீர்களாகின், இங்கே நடக்கிற ஆராதனையில் வந்து பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஒவ்வொரு ஆராதனையின் போதும் மறுரூப அனுபவத்திற்குள் கொண்டு வந்து அவர் இருக்கிற வண்ணமாக நம்மை மாற்றி அவரோடு கூட நம்மை வைத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. இந்த மேகங்களை கடந்து மொச்ச நாடு சேர்ந்திடுவோம், இயேசுவோடு வாழ்ந்திருப்போம், இயேசுவோடு மகிழ்ந்திருப்போம், இயேசுவோ. எல்லாரும் எழுந்திருப்போமா? ஆமென். இயேசுவோடு மகிழ்ந்திருப்போம். ஆமென். மரணதா அல்லேலூயா, மரணதா அல்லேலூயா, மரணதா அல்லேலூயா, மரணதா அல்லேலூயா. இந்த மேகங்களை கடந்து மொச்ச நாடு சேர்ந்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாறுங்கள். உங்களை விட்டு இருள் அகலட்டும். இயேசுவோடு வாழ்ந்திருப்போம், இயேசுவோடு மகிழ்ந்திருப்போம்,
இயேசுவோடு வாழ்ந்திருப்போம், இயேசுவோடு மகிழ்ந்திருப்போம். நள்ளிரவோ அதிகாலையோ மாலையோ நடுப்பகலோ, நள்ளிரவோ அதிகாலையோ மாலையோ நடுப்பகலோ, நிலையாத நேரம் வந்திடுவார் விழிப்புடன் காத்திருப்போம், நிலையாத நேரம் வந்திடுவார் விழிப்புடன் காத்திருப்போம். மரணதா அல்லேலூயா, மரணதா அல்லேலூயா, மரணதா அல்லேலூயா, மரணதா அல்லேலூயா. நோவாவின் நாட்களை போல் இந்நாட்கள் மாறினதே, நோவாவின் நாட்களை போல் இந்நாட்கள் மாறினதே. கரைதிரையின்றி வாழ்ந்திடுவோம் பரிசுத்த மனவாட்டியாய், கரைதிரையின்றி வாழ்ந்திடுவோம் பரிசுத்த மனவாட்டியாய். மரணதா அல்லேலூயா, மரணதா அல்லேலூயா, மரணதா அல்லேலூயா, மரணதா அல்லேலூயா. தொடர்ந்து முடிய பிள்ளைகளை ஆசீர்வதி, இருள் ஒரு நாள் இவர்களை மேற்கொள்ளாதபடி, இவர்கள் இருளை மேற்கொள்கிறவர்களாக, பாவத்தையும் சத்துருவின் ஆளுகையும் மரணத்தையும் மேற்கொள்கிற வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இவர்களை வழிநடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஒரு நாளும் இருளின் பிள்ளைகளாக மாறிவிடாதபடிக்கு எஸ் காத்துக்கொள்ளும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதி வந்த வண்ணமாயல்ல ஒரு புதிய தீர்மானத்தோடு செல்லட்டும். முற்காலத்தில் தான் நாம் அந்தகாரமாக இருந்தோம், இப்பொழுதோ கனியற்ற வெக்கப்படத்தக்க காரியங்கள் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அது வேண்டாம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாக, கர்த்தரை பிரதிபலிக்கின்றவர்களாக வாழ்வோம் என்கிற ஒரு பொருத்தனையோடு செல்லட்டும். ஒரு குடும்பங்களை ஆசீர்வதியும், செய்கிற தொழிலை ஆசீர்வதியும், சரீரத்தின் வேதனைகளை நீக்கும். என்னதெல்லாம் இவங்க எதிர்பார்க்கிறார்களோ, இந்த ஆண்டு ஒருவேளை அது கிடைக்காமல் இருந்திருக்கலாம், வருகிற நாட்களை அதை செய்து நான் உனக்கு ஒளியாக இருக்கிறேன், நீ இருளில் நடக்க மாட்டாய் என்று சொல்லி உன்னுடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் சந்தானத்தையும் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் மீண்டும் மீண்டும் சதா காலம் நம் அனைவரோடு கூட அவருடைய வருகை பரியந்தம் என்றென்றும் இருப்பதாக, ஆமென். Vinny.